வணக்கம். செய்திகளை உரக்கச் சொல்வோம். வீடுகளுக்கு குழாய்கள் மூலம் இயற்கை எரிவாயு இணைப்பு வழங்க திட்டம். தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அடுத்து 7 ஆண்டுகளில் 46,311 வீடுகளுக்கு பிஎன்ஜி விநியோகம் மற்றும் 11 சிஎன்ஜி நிரப்பும் நிலையங்களை நிறுவன ஏஜிஎன்பி பிரதாம் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஏஜிஎன்பி பிரதாம் நிறுவனம் ராமநாதபுரம், பரமக்குடி, கீழக்கரை, சாயல்குடி ஆகிய பகுதிகளில் எரிவாயு நிலையங்களை தொடங்க திட்டமிட்டுள்ளது. இந்த எரிவாயு நிலையங்கள் மூலம் தமிழ்நாட்டில் குழாய்கள் நெட்வொர்க் உள்கட்டமைப்பு மூலம் வீடுகளில் வணிக நிறுவனங்கள் மற்றும் தொழில்துறை, பிஎன்ஜி மற்றும் சிஎன்ஜி பொதுமக்கள் எளிதாக அணுகுவதற்கு திட்டங்கள் அறிவித்துள்ளது. காற்று மாசடைவதை தடுக்கும் விதமாக இயற்கை எரிவாயு குழாயை இணைப்பு மூலம் வழங்க திட்டமிட்டுள்ளது. ஏஜிஎன்பி பிரதாம் இயற்கை எரிவாயு விநியோகத்தை ராமநாதபுரத்தில் பட்டினங்கத்தான் மற்றும் ராமேஸ்வர பகுதியில் எரிவாயு கட்டடங்களை நிறுவி மார்ச் 2023 15,000 பிஎன்ஜி குழாய் இயற்கை எரிவாயு இணைப்புகளை இணைக்கும் நோக்கத்துடன் செயல்படுகிறது. இத்திட்டத்தின் மூலம் 1,000-க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும். பாதுகாப்பான இத்திட்டத்தின் மூலம் பொதுமக்கள் 30% பணம் மற்றும் எரிவாயு மிச்சப்படுத்தலாம் என மண்டல மேலாளர் பூமாரி பத்திரிகையாளர்களின் சந்திப்பின் போது கூறினார். வணக்கம். ரிகவர் பண்ணுறோம், அதனால் அதோட காஸ்ட் அதிகமாகும். இது வந்து நம்ம இந்த கேஸ் வந்து கிட்டத்தட்ட 30%-30% மில்லி வரும். அதோட கொஞ்சம் ப்ரெஷர் கம்மியாக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த இதோட கேஸோட. அதனால சேஃப்டி இந்த கேஸ் அங்கிருந்து வாங்கி நம்ம இங்கே அப்புறம் பைப் மூலயமா டிஸ்ட்ரிபியூட் 5,000 வீட்டுக்கு இருக்கணும். அது 15,000 வீடு கவர் பண்ணுவோம். 5,000 வீட்டுக்கு கொடுக்குறது எங்களுடைய கார். சார் அப்புறம் இப்போ யாராவது தோண்டி டேமேஜ் வராமல் அதை பார்த்துக்கணும்.